வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு உளுந்தன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்குலாம் கூட நம்ம இதை தொட்டுக்கலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும், அதனால எண்ணெய் கொஞ்சம் 3 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். 1 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுந்து சட்னிங்கிறதுனால உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உளுந்து வந்து லேசாக நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப கருகி போயிடக்கூடாது. உளுந்து வந்து லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போது மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து சின்ன வரமிளகாங்கிறதுனால நான் வந்து 20 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 10 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து லேசாக வறுபடும் போதே மிளகாய் சேர்த்துடணும். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்தோம்னா அது அதுக்கப்புறமும் ரொம்ப ப்ரௌன் ஆயிரும் உளுந்து. அதனால் லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போதே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டோம்னா அது அடுத்தடுத்து வறுபடும் போது உளுந்து வந்து நல்லா பதமாக வறுபட்டுரும். இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதோட 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சைஸாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் இருக்கும் இது. இப்போ இதில் மீடியம் சைஸாக 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். 3 தக்காளி இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு இருக்கும். இப்போ நம்ம இதிலே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டு தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம சாப்பிட்லாம். அதனால் வந்து எல்லாமே முதலே சேர்த்துடலாம். கடுகெல்லாம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் திருப்பி வந்து நம்ம தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா தக்காளியெல்லாம் சீக்கிரம் வந்து நல்லா மசஞ்சு வரும். நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசஞ்சு வந்துடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இஞ்சி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். டிஸ்பிளேக்காக நான் தாளிச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இது வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம்னா துவையலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான இந்த உளுந்து சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.